அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வெண்டிக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். வெண்டிக்காய் தேவையான அளவு, புளி, தக்காளி பழம், வெங்காயம், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் பூ, உள்ளி, சின்ன சீரகம், நல்லெண்ணெய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எப்படி வெண்டிக்காய் புளி குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிட்டுது. இந்த காஞ்ச எண்ணெயில் வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரும் வரையும் வதக்குவோம். ஏன் இப்படி வதக்குறேன்னா, வெண்டைக்காயின் பிசு பிசுப்பு தன்மை அதில் இருந்து கொஞ்சம் போகிறதுக்கு ஆக வதக்கணும். மண்ணில் ஒரு பொன்னிறமாக வரும் வரையும் வதக்கினா ஓகே. இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கிக்கிது. இதை நாங்கள் குறும்ப எடுத்து வைப்போம். இந்த குறும்ப எடுத்து குறைஞ்சத்தில் வைப்போம். எண்ணெய் காஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள கடுகு போடுவோம். கடுகம், வெந்தயம் போடையத்தில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வைங்க. வெங்காயம் போட்டு நல்லா உடச்சோம். வெங்காயம் கொஞ்சம் உடஞ்சு வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வச்சு இதுக்குள்ள நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். போட்டு நல்லா வதக்குவோம். இது கொஞ்சம் அந்த பேஸ்ட் மாதிரி வரையும், நல்லா வதங்கி இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கி நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த மிளகாத்தூளை போட்டுவோம். இந்த இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வரைய இதுக்குள்ள மஞ்சள் மிளகா எல்லாமே இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியில் இதுக்குள்ள விடுவேன். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதோட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வடிவம் உப்பை செக் பண்ணிக்கணுங்க. நாங்கள் எடுத்து வச்ச உள்ளி, சின்ன சீரகம், தேங்காய் பூ இந்த மூண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்செடுத்து கொள்ளுவோம். குழம்பு கொதிச்சோடனே இதையும் அதுக்க போடணும். ஓகே, இப்போ நாங்கள் அடிச்செடுத்துட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதுக்குள்ள இந்த நாங்கள் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை போடுவோம். கலர் போடுவோம்.
கொதி வரட்டும். இந்த வெண்டைக்காய் கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச தேங்காய் பூ, சின்ன சீரகம், உள்ளி, அரைச்சி வச்ச தேங்காய் பூ, சின்ன சீரகம், உள்ளி இதை இதுக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எங்களோட வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வந்து இறக்கிடலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு இப்படி வந்து எங்களோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.